We love Manja Life. Hi, hello friends. Welcome to Bus Cafe. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் ஹில் ஸ்டேஷனா என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், தென்னகத்தின் ஊட்டின்னு சொல்கிற மாஞ்சோலை இங்கே தான் இருக்குது. ஹில் ஸ்டேஷன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் இங்கேன்னு கேட்குறீங்களா? ஊட்டி மாதிரியே இங்கேயும் டீ எஸ்டேட்ஸ் இருக்குது. கிளைமேட்டும் சேம் ஊட்டி மூணார் மாதிரியே இருக்கும். இந்த ஊருக்கு எப்படி போகலாம், பஸ்ஸில் போகலாமா, பஸ் டைமிங்ஸ் அண்ட் எங்கேருந்து போகலாம், இதெல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் அம்பை போயிட்டுருக்கும்போது எங்களுக்கு பின்னாடியே இந்த பஸ்ஸும் வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்துருப்போம். பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன் ஐயா? பஸ்ஸே போயிடுச்சியா? போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? பஸ் வந்துருச்சுப்பா. கரெக்டாக 7:30 பஸ் வந்துருச்சு. நம்மளும் பஸ்ல ஏறி சீட்லாம் போட்டு உட்காந்தாச்சு. பஸ் கிளம்ப போகுது. இப்போ பஸ் கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் திருநெல்வேலி இல்லைனா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க அம்பாசமுத்திரம் வந்துடுங்க. அங்கேருந்து தான் மாஞ்சோலைக்கு பஸ்ஸஸ் இருக்குது. மாஞ்சோலைக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பஸ்ஸஸ் கிடையாது. திருநெல்வேலி ஆர் அம்பாசமுத்திரம்லேருந்து ஊத்து, கோதையாறு இந்த ரெண்டு ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸஸில் தான் போய் மாஞ்சோலையில் இறங்கிக்க முடியும். நீங்கள் டூரிஸ்டர்ஸாக இருந்தால் மாஞ்சோலை வரைக்கும் தான் அலௌடு. இந்த ஊர் ஒரு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே போக முடியாது. இல்லை ப்ரோ, நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னா மார்னிங் 8:00 உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் மணிமுத்தாறு டேம் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதாவது பர் டேக்கு வந்துட்டு 10 கார் வரைக்கும் தான் அலோவுடு. வர ஃபஸ்ட்டு 10 கார் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மணிமுத்தாறு ஃபால்ஸ் இருக்குது டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில், அங்கே வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். டூ வீலர்ஸ் இங்கே அலோவுடே இல்லை. பஸ்ஸில் டூரிஸ்டர்ஸ் அலௌடு கிடையாது. அப்படி நீங்கள் பஸ்ஸில் போகணும்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ தெரிஞ்சவங்க மாஞ்சோலையில் இருக்கணும். அவங்க ப்ரியராக செக் போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்க எங்கள் வீட்டுக்கு தான் வராங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ பஸ்ஸில் டூரிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. பஸ்ஸு ஃபுல் ட்ரெஸ் ஆகிடுச்சு. இங்கேவே கண்டக்டர் சொல்கிறாரு செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. பார்ப்போம் செக் போஸ்ட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. பஸ்ஸில் டூரிஸ்டர்ஸ் அலௌடு இல்லை ப்ரோ, நீங்கள் மட்டும் எப்படி போனீங்கன்னு கேட்குறீங்களா? வீடியோட எண்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணிமுத்தாறு டேம் செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டக்டர் சொல்லியும் கேட்காம ப்ராப்பராக பர்மிஷனும் இல்லாமல் வந்த டூரிஸ்டர்ஸ் எல்லாரையுமே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிமுத்தாறு டேம்லேருந்து 13 குட்டி குட்டி மலையை க்ராஸ் பண்ணி தான் ஊத்து ரீச் ஆகும். அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் ஊத்து. ஒரு வழியாக செக்கிங்கெல்லாம் முடிஞ்சு பஸ் கிளம்ப போகுது செக் போஸ்ட்லேருந்து. பஸ்ல போட்டுட்டு வர சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு, செம கலெக்ஷன்ஸ் எல்லாம். மணிமுத்தாறு ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். இங்க குளிக்கிறதுக்கு சுத்தி பார்க்கறதுக்குலாம் அலௌடு தான். நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மாஞ்சோலை போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்கும்
கீழேருந்து டிராவல் பண்ணி வரும்போது மாஞ்சோலை வரைக்குமே உங்களுக்கு ஒரு நார்மல் ஊர் அப்படி தான் ஃபீல் ஆகும். மாஞ்சோலை தாண்டினதுக்கப்புறம் தான் ஹில்ஸே ஸ்டார்ட் ஆகும், ஹேர்பின் பென்ஸு, ஃபுல்லாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும், மழை வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இப்போ மாஞ்சோலை ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ மாஞ்சோலை ரீச் ஆகிட்டோம். இங்கே கொஞ்சம் நேரம் பஸ் நிற்கும். இங்கே ஓனா மேட் பண்ணுற டீத்தூள்லேருந்து டீ போட்டு தருவாங்களாம். வாங்க நம்மளும் போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தென் இங்கே மாஞ்சோலை ரஸ்க்கு ஃபேமஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரியராக நீங்கள் சொல்லிட்டு போகணுமா, அதாவது இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா மாஞ்சோலை கிராஸ் பண்ணும்போதே சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம். ஒரு கிலோ 300 ரூபாய் வருதான். இது மாதிரி இங்கே ஹோட்டலும் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஃபுட்டு வேணும்னா அங்கே டீ கடையில் சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வாங்க மாஞ்சோலை சுற்றி பார்க்கலாம். இருக்க ஊருக்கெல்லாம் மாஞ்சோலை தான் பெரிய ஊர் போல். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரேஷன் ஷாப்பு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிடையாது, ஹை ஸ்கூல் 10th வரைக்கும் இருக்குது. தென் சர்ச்சு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. இங்கே போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் இருக்குது, ஊத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பஸ் மாஞ்சோலையிலேருந்து ஊத்துக்கு கிளம்பிடுச்சு. இந்த அட்வென்ச்சர் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஹில் ஸ்டேட்டுக்கு நடுவுலையும் டீப் ஃபாரஸ்ட்லேயும் ட்ராவல் பண்ண போகிறோம். திருநெல்வேலியிலேருந்து ஊத்துக்கு ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் டிக்கெட்டு. அம்பாசமுத்திரம்லேருந்து ஊத்துக்கு 42 ரூபாய் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. இனி பஸ் டைமிங்ஸும் பஸ் போகிற வழியும் பற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு 4 டைம் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஏர்லி மார்னிங் 2:30 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில், அப்புறம் மார்னிங் 7:30 அம்பாசமுத்திரமில், எகெயின் 1:30 திருநெல்வேலியில், அப்புறம் நைட்டு 8:00. மார்னிங் 2:30 எடுக்கிற பஸ்ஸு திருநெல்வேலியிலேருந்து ஊத்து மாஞ்சோலை தாண்டி இருக்க ஒரு ஊர் அங்கே வரைக்கும் போகும். ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி பாபநாசம் போகும். 7:30 எடுக்கிற பஸ்ஸு அம்பாசமுத்திரம்லேருந்து கிளம்பும். இங்கேருந்து ஊத்து போயிட்டு ஊத்துலேருந்து கோதையார்னு ஒரு ஏரியா இருக்குது,
அங்கேயும் போயிட்டு ரிட்டன் திருநெல்வேலி போகும். நம்ம இப்போ 7:30 பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். மதியம் 1:30 கிளம்புற பஸ்ஸு ஊத்து வரும். ஊத்துலேருந்து ஈவினிங் 6:30 கிளம்பி நைட்டு 11:00 திருநெல்வேலி ரீச் ஆகும். நைட்டு 8:00 திருநெல்வேலியில் எடுக்கிற பஸ்ஸு 11:00 ஊத்தில் போய் ஹால்ட் ஆகிடும். ரிட்டன் ஏர்லி மார்னிங் 4:30 கிளம்பி திருநெல்வேலி வருவாங்க. டோட்டலாக 3 பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ரீபில்ட் ஆகி வந்திருக்க பஸ்ஸஸ். BS3 பஸ்ஸு ரீபில்ட் பண்ணி வந்திருக்கு. இந்த ஊரில் ரன் ஆகிற எல்லா பஸ்ஸஸுமே டேக் நேம் வச்சுருக்காங்க. மாஞ்சோலை மலையரசி, மாஞ்சோலை வனதேவதை, மாஞ்சோலை ஹில்ஸ் கிங். இப்போ மாஞ்சோலை வனதேவதையும் மாஞ்சோலை மலையரசி பஸ்ஸஸ் மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. திருநெல்வேலியிருந்து பஸ் ட்ராவலிங் மட்டுமே 4 to 4.5 hours ஆகும். ஃபுல்லாக சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலே. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மாஞ்சோலை விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெதர் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா சவுத் இந்தியாவிலே ரொம்ப மழை வர இடம் இங்கே தான் இருக்குது, 4 முக்கு காக்காச்சி இந்த 2 ஏரியாவும். ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. இப்போ நம்ம காக்காச்சி ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் கோல்ஃப் கிரவுண்ட் இருக்குது. ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தால் இங்கே வரைக்கும் தான் அலௌடு. பாருங்கள், அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மழை வர ஆரம்பிக்குது. காரில் விசிட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸுவி டைப் மாடல் அந்த மாதிரி காரில் வாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, குட்டி ரோடும் வேறு. உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் காக்காச்சிங்கிற ஏரியா வரைக்கும் தான் அலோடு, அது வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கார்ஸ் அலோடு கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா குதிரை வெட்டியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரேயராக பெர்மிஷன் வாங்கணும். இப்போ பஸ்ஸு எங்கேருந்து எந்தெந்த வழியாக வரும்னு பார்ப்போம் வாங்க. திருநெல்வேலியிலேருந்து கிளம்புற பஸ்ஸு திருநெல்வேலி, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, மணிமுத்தாறு செக் போஸ்ட்டு, அங்கேருந்து மாஞ்சோலை. மாஞ்சோலையிலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி குட்டி குட்டி ஊரெல்லாம் இருக்குது. அது என்னென்னா காக்காச்சி, 4 முக்கு, ஊத்து, கோதையாறு, குதிரைவெட்டி, இந்த 5 ஊர் இருக்குது. குதிரைவெட்டியில் இப்போ ஆள் யாரும் இல்லை, ஸோ அங்கே பஸ் போகிறதில்ல இப்போது. அதே மாதிரி கோதையாறுலேயும் TNEB மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு பீப்புள்ஸ் யாரும் இல்லை. இப்போ கரண்ட்டில் மாஞ்சோலையில் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது என்ன இஷ்யூஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட போட்டிருந்த அக்ரிமெண்ட் முடிய போகுது. எல்லாரையும் வெக்கேட் பண்ண வச்சுட்டு இந்த ஊரை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. இனி மாஞ்சோலை கிடையாது. ரொம்ப வருஷமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருந்த ஊரை திடீர்னு காலி பண்ண சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குற நமக்கே. அங்கே இருக்கவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 4:00 ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகுது, இதுதான் கோதையாறு போகிற வழி. கோதையாறில் டேம் இருக்குது, அது அப்பர் கோதையார் இங்கே இருக்கிறது. லோயர் கோதையார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியும். அப்புறம் விஞ்ச் இருக்கும் இங்கேருந்து, ஆனால் விஞ்ச் எல்லாம் இப்போ யூஸில் இல்லை. இங்கே ஊர் காலி பண்ண சொன்னனால ஒவ்வொருத்தரும் வீடெல்லாம் காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், வீடெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோர் ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணி ஊத்து ரீச் ஆகிட்டோம். 7:30 எடுத்த பஸ்ஸு 11:30 ரீச் ஆகிருக்கு.
இதுதான் லாஸ்ட்டு. இங்கேயோட திரும்பி பஸ்ஸினி கோதையார் போயிட்டு அங்கேருந்து பாபநாசம் போவோம். நம்ம இறங்கி ஊத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. நம்ம வந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, ஊரையும் சுற்றி பார்த்தாச்சு, இனி கிளம்பலாம். நைட் ட்ராவலிங் எப்படி இருக்குன்னு போவாங்க. நைட்டில் போனால் கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் அங்கே. நைட் ரைடு வேறு லெவலில் இருக்குது. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே பஸ்ஸில் சாங்ஸும் ப்ளே பண்ணிட்டு வராங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு, த்ரில்லிங்காக இருக்குது. மாஞ்சோலை ரீச் பண்ணியிருக்கோம், இங்கே கொஞ்சம் நேரம் பஸ் நிற்கும். நைட்டில் அவங்க சொன்ன மாதிரியே அனிமல் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க செக் போஸ்ட் ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹில்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நார்மலாக ட்ராவல் ஆகும். நம்ம எப்படி போனோம், பர்மிஷன் எப்படி கிடச்சிருச்சுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம மினியேச்சர் ப்ரெசன்ட் பண்ண போனோம். ஸோ நம்ம அண்ணா ஒருத்தர் இங்கேருந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஞ்சோலையோட சகாப்தம் முடிஞ்சிடுமா இல்லை அகெயின் ரன் ஆகுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, அவங்களோட இஷ்டப்படியே எதாக இருந்தாலும் நடக்கணும்னு. நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். கல்லிடை குறிச்சி ரீச் ஆகிட்டோம், இங்கே கொஞ்சம் நேரம் நிற்பாங்க, டிரைவர்ஸ் சாப்பிடுவாங்க இங்கே தான். சாப்பிட்டுட்டு நேற்று நாள் வெளி கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாஞ்சோலை போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய். பஸ் கஃபேயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.